மக்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பயனுள்ள தகவல், இப்போ பெட்ரோல் வந்து ராக்கெட் வேகத்தில் விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் பெட்ரோல் போடும்போது அளவு கம்மியாக இருக்குது, பெட்ரோலில் கலப்படம் இருக்குது அப்புடின்னு எந்த பெட்ரோல் பங்கில் சந்தேகம் வருதோ நேராக அந்த பெட்ரோல் பங்கோட அலுவலகத்துக்கு சென்று பெட்ரோலை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்கணும்னா அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அந்த ஆய்வு பேப்பரை வாங்கி ஒரு சொட்டு பெட்ரோலை விட்டேன்னு வச்சுங்களேன், அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் நீங்கள் வாங்கின பேப்பர் அப்படியே இருந்துச்சுன்னா அது சுத்தமான பெட்ரோல். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சொட்டு விட்ட இடத்துல வந்து ஈரம் காற்று கலர் ஃபேடாக இருந்துச்சுன்னா அதில் கலப்படம் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு அளவு கம்மியாக போடுறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் பம்பில் கண்ணாடி குடுகை இருக்கும், ஒரு லிட்ரு, ரெண்டு லிட்ரு, மூணு லிட்ரு, நாலு லிட்ருன்னு மார்க் பண்ண அஞ்சு லிட்ரு கண்ணாடி குடுகை இருக்கும், கண்ணாடி குடுவை இருக்கும், அந்த குடுவையை கேளுங்க, அவன்கிட்டே வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் அதில் ஊற்ற சொல்லுங்கள், அந்த கரெக்டாக அந்த ஒரு லிட்டர் அளவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் பம்பில் அளவு கரெக்டாக இருக்குது. இது ரெண்டையுமே வந்து எந்த வாடிக்கையாளர் கேட்டாலும் அந்த பங்கு உரிமையாளர் அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்து உட்படுத்தணும், இது சட்ட விதி. அப்படி எந்த பெட்ரோல் பங்கு உரிமையாளரும் கஸ்டமர் வாடிக்கையாளர் கேட்டு கொடுக்கலன்னா அங்கே சந்தேகம் இருக்குது, நீங்கள் கன்சூமர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளலாம். சட்டப்படி நீங்கள் பெட்ரோல் நிரப்புகின்ற நிலையத்தில் அந்த ஆய்வு பேப்பரும் அளவு பார்க்குற கண்ணாடி குடுகையும் கேட்டால் உடனே அவங்க கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டால் அவங்க ஆய்வு பண்ணி அங்கே சீல் வைக்க அனைத்து உரிமையும் சட்டத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.